இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா கோஸ்ட் ஹண்டிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோஸ்ட் ஹண்டிங் ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதாவது சிம்பிளி சரத்ன்ற ஒரு யூடியூபர், தமிழில் அவர் ஒரு கோஸ்ட் ஹண்டிங் வீடியோலாம் பண்ணுவார். அவர் பண்ணுற அந்த வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சு. நான் ஒரு நைட்டு ஒரு 12 o'clock போல் பார்த்தேன். என்ன இது, எப்படி இது பேய்ங்கெல்லாம் பேசும், அவர் கேட்குற கேள்விக்கெலாம் கரெக்டாக ஒரு மாதிரி ஆன்சர்லாம் பண்ணும், அது என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பேர் நீக்ரோபோனிக். நீக்ரோபோனிக்கான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு யூடியூப், அதாவது சாரி அது பேர் என்ன, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் நீக்ரோபோனிக்னு எதாவது ஆப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மணி கட்ட சொல்லிச்சு. கொஞ்சம் காசு கட்டினா தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். நானும் மணி கட்டாமல் டவுன்லோட் பண்ணேன். அது ஒரு ஹேக்கிங் வெர்ஷன். அது அந்த வெர்ஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணால், கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணேன். பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பண்ண போகிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளி சரத் யூடியூப் சேனலில் அவர் யூஸ் பண்ணுற ஆப் இது தான் நீக்ரோபோனிக். இது ஐயோ வெளியே போயிடுச்சு. ஓகே, இது ஸ்டார்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய எக்கோ சவுண்ட்ஸ்லாம் கேட்டுட்ருக்கோம், நிறையா வாய்ஸஸ்லாம் கேட்டுட்ருக்கோம். அதில் எக்கோ, ரிவர்ப், ஒயிட் நாய்ஸ் இதெல்லாம் ஆப்ஷனில் இருக்குது. இவ்வளோ தான் இது. அந்த வீடியோ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நைட்டு ஒரு 1 o'clock எப்படி யூஸ் ஆகுது, சரி ஓகே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் இல்லாத ஒரு ரூமு, பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் போயிட்டு தனியாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது டைம் ஒரு 1 o'clock ஆகுது. இந்த ஆப்பு இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீனு. ஓகே, நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நான் எங்கே இருக்கேன்னா, நான் ஒரு ரூமில் இருக்கேன், தனியாக தான் இருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸ்டார்ட் பட்டன் எக்கோ, ரிவர்ஸ், ஒயிட் நாய்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஏதாவது கேள்வி கேட்போம். ஹலோ, இங்கே யாராக இருக்கீங்களா? யாராக இருக்கீங்களா? ஹலோ, புரியல. யாரா இருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்க. ஆமா இல்ல, எஸ்ஆ. ஓகே, உங்க பேர் என்ன, புரியற மாதிரி சொல்லுங்க. பேர் என்ன உங்க பேரு? ஹரியா, ஹரிணியா, பொம்பளை பேயா? பேசுறது எனக்கு ஒழுங்கா கேட்க மாட்டுது. உங்களை நான் லவ் பண்றேன். ஹலோ, ஐ லவ் யூ. என்ன பிடிச்சிருக்கா? ஆமா இல்ல? ஆமா, எஸ் சார் நோ, எஸ் சார். ஓகே, நீங்க எப்படி இறந்து போனீங்க தெரிஞ்சுக்கலாமா? புரியல. சரி, நீங்க பேசுறது எனக்கு ஒழுங்கா கேட்க மாட்டுது. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. எக்கோ ஆப்ஷன் வைப்போம். அழுகிற சத்தெல்லாம் கேக்குது. ஓகே, இவ்வளவுதான் இந்த ஆப். ஜஸ்ட் சும்மா நான் பேசாம சும்மா இருந்தாலே இது சும்மா வாழ்வாள் கத்திட்டே கிடக்கும். அவ்வளோதான் இந்த ஆப்ல, வேற ஒன்றும் கிடையாது. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நேத்து நைட் ஒரு 1 o'clock போல அந்த வீடியோ நான் எடுத்தேன். ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஜஸ்ட் ஒரு த்ரில்லிங்காக யாருக்கா கோஸ்ட் பற்றி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது அப்படின்னா அந்த ஆப்பில் சும்மா ஒரு த்ரில்லிங்க்கு வேணால் இது பண்ணலாம். மற்றபடி அந்த ஆப்பு டோட்டல் வேஸ்ட்டு. ஏன்னா சும்மா அது எக்கோ கேட்டுகிட்டே இருக்குது. அந்த ஆப் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணி இது பண்ண ஒரு செட்டப் பண்ண ஆப் அது. ஏன்னா பார்த்தாலே தெரியுது அது ஆப்ஷன்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது. மற்றபடி பே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எனக்கே தெரியாது. ஜஸ்ட் ஒரு இந்த ஆப் எப்படி இருக்கா, அவர் யூஸ் பண்ணுறாரு, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ட்ரை பண்ணேன். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். திஸ் இஸ் பிகே பாரதி வ்ளாக்ஸ்.